தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருந்து ஒரு எக்ஸாம் அப்டேட் வந்தாச்சு ஸோ நீங்கள் இனிமேல் யாருமே பயப்பட வேண்டாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் அறிவிப்பு வருமா இந்த கோவிட்னால லேட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் எந்த பயமும் படுத்த வேண்டாம் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து ஆக்டிவாக செயல்பட்டுட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம் அப்டேட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா குரூப் ஃபோருக்கான அப்டேட்டும் சொன்ன தேதியில் கண்டிப்பாக வரும் அதனால் எந்த பயமும் இல்லாமல் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர் மேலே இருக்காங்க இங்கே கொடுக்க முடியாத பலவிதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸ் அங்கே டெய்லி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் இருக்குது ஒரு தடவை மறக்காமல் செக் பண்ணிப்போம் பாருங்க தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன எக்ஸாம் இது யார் யார் அப்ளை பண்ணலாம் என்ன தகுதி அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து ஹிந்து ரிலிஜியனுக்கான இஓ போஸ்டிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமய அறநிலைத்துறைக்கு கீழே வரக்கூடிய ஒரு போஸ்டிங் குரூப் செவன் கேட்டகிரியில் வரும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து இந்துக்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் என்ன போஸ்டிங்ஸ் ப்ரோ அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க இவோ போஸ்டிங்னா கிரேட் ஒனில் கொடுக்குறாங்க மந்த்லி சேலரியாக முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான இம்பார்ட்டண்ட் டேட்ஸை பற்றி பாருங்கள் அடுத்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க எப்போவும் போல் டிஎன்பிஎஸோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு மேக்சிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது மினிமம் ஏஜ் லிமிட் வந்து முப்பது வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க நீங்கள் ஓசி கம்யூனிட்டியாக இருந்தால் மட்டும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் விண்ணப்பிக்க முடியும் இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு டிகிரி ஆர்ட்ஸ்லேயோ சயின்ஸ்லையோ காமர்ஸ்லேயோ இல்லை லாலேயோ முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ப்ரோ அப்போ எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ எப்பவும் போல் க்ரூப் டூ குரூப் ஃபோருக்கு கேட்குற மாதிரி நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இது வரைக்கும் பண்ணலைன்னா நூற்றம்பது ரூபா ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும் இந்த எக்ஸாமுக்கு நூற்றி ஐம்பது ரூபா ஃபீஸும் பே பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷனுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனும் சிலபஸும் கீழே கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக ஒரு தடவை செக் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் இருக்குது எக்ஸாமை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சின்னு மூணு டைப்பாக வைக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்து சமய பேப்பர் இருக்கும் அதுக்கப்புறமா ஜென்ரல் ஸ்டடீஸு ஆப்டிடியூட் அந்த மாதிரி பேப்பர்ஸ் இருக்கும் அதே மாதிரி கட்டாய தமிழ் மொழி தேர்வும் இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா குரூப் டூ அப்ளை பண்ணுறவங்களாம் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னால் இந்த கட்டாய மொழித் தேர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ட்ரெயலை நீங்கள் எக்ஸாம் எழுதி பார்த்துக்கலாம் நூற்றம்பது ரூபா போனால் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே இந்த எக்ஸாம் ஒரு தடவை அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிடிஎஃப் ஓட இருபத்தி மூணாம் பக்கத்தில் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணி அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல கேளுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்